பண்ண போறோம்? புதினா சிக்கன் தொக்கு. ஓகே. ஸோ புதினா சிக்கன் தொக்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை இப்போ சொல்லலாம். சொல்லுங்கள். புதினா, தக்காளி, ஆனியன், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், கல்லுப்பு, சிக்கன், ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கர்ட், பச்சை மிளகாய், சீரகம், கடுகு, சிக்கன் மசாலா. சிக்கனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சிக்கனில் இப்போ வேலை இல்லை. ஆனால் சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோமா இல்லை அப்படியே குக் பண்ண போகிறோமா, ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? இல்லை புதினா இது பண்ண, புதினா அரைக்கணுமா இல்லை ஃப்ரை பண்ண போகல, வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும். ஓகே. கேஸ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுடுறேன். அதுக்கப்புறம் நம்ம புதினாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆயில் இப்போ வந்து நம்ம புதினாக்கு மட்டும்தான் எடுக்க போகிறோம் இல்லை பேபி? இல்லை புதினாவோட புதினா ஆயில் போட்டு புதினா லைட்டாக போட்டு வதக்கிட்டு அரைச்சிடணும். ஏன்னா ஸ்மெல் வரும் இல்லை, புதினா பச்சையாக இருக்கும், அதனால வதக்குறேன். போடலாமா ஆயில்? இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை லைட்டாக தானே. ரெண்டே ரெண்டு ஸ்பூன் ஆயில், ஏன்னா ஒரு கப் புதினாக்கு அது போதும். தண்ணி இருக்கான்னு தெரியல. ஓகே. ஸோ ஆயில் ஹீட் ஆகலை, தண்ணி இருந்தாலும் அப்படி போட்டுடலாம். யூஸ்வலாக புதினாவை நம்ம ட்ரை பண்ணி தான் போடுவோம். ஸ்டில் நிறைய ஆயிலில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது தான் பயமாக இருக்கும். ரெண்டு ஸ்பூன் ஆயில்லாம் அவ்வளோவா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதக்கிடலாமா? அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் ஆயில் தானா? ஆயில் ரெண்டு ஸ்பூன், மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு, சீரகம், ஸ்பூன் இங்கே வைக்கிறேன் பேபி. அடுத்த இன்கிரீடியண்ட்டை போட்டோன்னா நம்ம சேஃப். ஆனியன். ஏன்னா ஆயில் அங்கங்கே வந்து நமக்கு கடுகு ஸ்பேட்டர் ஆகும்போது ஸ்பில் ஆக ஆரம்பிச்சதால ஆனியன் வந்து தேவையான நம்மளுக்கு சிக்கன் கேத்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் அவ்வளோ போட்டு. நம்ம இப்போ எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோம்? இது ஒரு கால் கிலோ இருக்குமா இல்லை அரை கிலோ இருக்குமா? இது கால் கிலோ இருக்கும். ஓகே. கால் கிலோ சிக்கனுக்கு நம்ம வந்து ஒரு ஹாஃப் கப் ஆனியன் வச்சுக்கலாமா? இப்போ முக்கியமாக நம்ம எப்போவுமே ஒரு எபிசோடில் எதுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் வதங்கணும், அது மட்டும்தான் டைம் எடுக்கும். இப்போ வெங்காயம் போட்டாச்சு, அடுத்து தக்காளியும் போட்டு அதுவும் வதங்கணும் இல்லை பேபி? ஓகே. லைட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ நீங்கள் வதக்கிறதுக்குள்ள ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்ம புதினா வரை அரைக்கணும். அரைக்கணும். ஆமாம், நான் அதான் நினச்சேன். அரைச்சிட்டு வர கேப்பில் ஆனியன் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் வதங்கிடுவோம் போட்டுட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெயில் நம்ம வதக்கி வச்சுருந்த புதினா அதை வந்து அரைச்சிடும். இது கூட இதை ஆட் பண்ணுறோமா பேபி? இல்லை. பச்சை மிளகாய் லைட்டாக கீறி போட்டுக்கணும். இந்தங்க பேபி நைஃப். ரெண்டு போதும். இப்போது நம்ம அரைச்சது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது போதும் இல்லை பேபி? இன்னும் நல்லா அரைக்கணுமா? இன்னும் நல்லா அரைக்கணும். இல்லை தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைக்கலாமா?
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜக்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறோம். ஜார்ல அதுக்கப்புறம் இதை மறுபடியும் அரைச்சிடலாம். அதுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி போடணும்னாங்க, அதை நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வச்சுடுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிட்டில் இருக்கிறதால அதை எடுத்து போட்டுட்டு. ஓகே இல்லை பேபி? ம், ஓகே, சூப்பர். ஸோ புதினா ஒரு வழியாக புதினா வரைச்சி அந்த வேலையை முடிச்சாச்சு. தக்காளி அப்புறம் அங்கே தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியை போட்டு கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம ஒரு சால்ட் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பேபி பண்ணிடலாமா? தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கலை அப்படின்னா நம்ம கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ அதை போட போகிறோமா இல்லை கொஞ்சம் வதங்க அப்புறம் போட போகிறோம்? கொஞ்சம் வதங்க அப்புறம் போட்டோம். ஓகே, இருக்கு ரெடியா. அங்க ஸ்பூனும் ட்ரை ஸ்பூனும் இருக்கு, ஆட் பண்ணிடலாம். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம எந்த நான்வெஜ் ஆமாம் ஆட் பண்ணாலும் ஒரு அரை ஸ்பூன் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி அதான் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கணும். புதினா மிக்ஸ் பண்ணி, ஓகே, நமக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குல்ல பேபி? அப்படியே ஆட் பண்ணிடலாமா? அப்படியே ஊத்தி. புதினா நம்ம வந்து ஒரு கப் எடுத்திருந்தாலும் அது வந்து இந்த ஜார்லயே கம்மியா இருந்துச்சுங்கிறதுனால நல்லா அரை பண்ணணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணும். இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாமா பேபி? ஆ, சோ நல்லா அரைச்சு மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து. இப்போ நமக்கு புதினால நம்ம தண்ணி ஆட் பண்ணி போட்டிருக்கோம், அதனால அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? மற்றபடி வந்து மற்ற எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிருச்சு இல்லை? ஸோ இது கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்காக தான் இப்போ நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் இல்லை பேபி? இல்லை, போதும், எடுத்துடலாம். எடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் ஹை பண்ணட்டுமா? இன்னும் ஸ்டில் அது வாட்டராக நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா சூண்டணுன்றதுனால கொஞ்சம் ஹை பண்ணி தயிர் எடுத்துக்கலாம். ஸ்பூன் இருக்கா? தயிர் ரொம்ப வேணாம், சும்மா ஒரு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணட்டுமா பேபி? ஆ, கொஞ்சம் தண்ணி தான் போட்டு வந்த புதினால, ஆனா வந்து அது இன்னும் நமக்கு ட்ரை ஆகாம. தக்காளி இது கல்லுப்புலாம் தண்ணி வரும்ல, குக்க குக்க கொஞ்சம் அது வந்து நமக்கு கெட்டியானும். அதனால நம்ம குக் பண்ணிட்டே இருக்கோம். அதை தயிர் சேர்த்த உடனே கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் நமக்கு வந்து புதினால ஊத்துன தண்ணி சிக்கன்லயுமே தண்ணி வரும். ஓஹோ, பட் அது நல்லதுதான், நமக்கு அதுல குக் பண்ணிக்கலாம்ல, அதுலயே குக் பண்ணா தனியாக நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ புதினா சிக்கன் தொக்குக்கு இந்த தொக்கு மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோம்ல ஒரு சில ஐட்டங்கள், அது கொஞ்சம் கெட்டி ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கேட்கலாம் போதுமா பேபி? கெட்டி ஆயிடுச்சு, சிக்கன் போட்டுடலாம். ஆட் பண்ணலாம். போன்லெஸ் போனோட எப்படி வேணா எடுத்துக்கலாம்ல. இது நார்மல் தொக்கு தானே, நம்ம இஷ்டம் தான். அது ஓரளவுக்கு சிக்கன் கொஞ்சம் அதுலேருந்து வாட்டர்லாம் வெளியில் வந்து அது பாதி வெந்துச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் நமக்கு வந்து
மீதி டைமிங் கொடுத்து குக் பண்ணுறதுக்கு மூடி வைக்கிறதோ இல்லை அந்த குக்கிங் டைமோ கொடுப்போம். நான் இப்போ நம்ம வந்து இன்னும் மசாலா பவுடர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, இப்போ சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போது இதுக்கப்புறம் தான் நமக்கு டைம் எடுக்கும் போது ஏன்னா சிக்கன் கொஞ்சம் குக் ஆகணும், அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அந்த டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் மசாலா ஆட் பண்ணுவோம். சிக்கன் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும். மசாலா ஆட் பண்ணலாமா? ஓகே. நான் சிக்கனுக்கு வந்து ஸ்மெல் வரதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. பெப்பர் நீங்கள் நிறைய கூட இது பண்ணிக்கலாம். இந்த சில்லி பவுடர், பெரிய மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, அவ்வளோதான். நல்லா ஆட் பண்ணிட்டோம்ல. இப்போ வந்து நம்ம முதல்ல உப்பு போட்டிருக்கோம், அப்போவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்தோம் உப்பு. இப்போ உப்பு போடணும், ஆட் பண்ணணும், கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நான் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுறேன். ஒரு பதட்டத்தில் தான் இருக்கு. நம்ம தண்ணி ஊற்றலாம். ஓகே, நான் தண்ணி ஆட் பண்ணுறேன், எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. போதுமா, இன்னும் கொஞ்சம் போடலாமா? போடுங்க. இப்போ உப்புலாம் ஆட் பண்ணணும் கரெக்டாக பார்த்து. ஹை பண்ணட்டுமா? இல்லை ஸ்லோ பண்ணு, அப்போ தான் வேகம். ஓ, ஸ்பீடாக வச்சா இதாகிடும். ஓ, இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ண போகிறது உப்பு மட்டும்தான், மற்றபடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு லிட்டு தேவைப்படும். இந்த உப்பு ஆட் பண்ணணும். செக் பண்ணுறீங்களா? உப்பே இல்லை. அப்பா நல்ல வேலை, அப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சோன்னு நினச்சோம். சிம்மில் இருக்குது, அதனால் அது கொதி வரதோ இல்லை ஹீட் ஆகிறதோ நமக்கு எதுவும் தெரியாது. அதனால் உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போடுறது பார்த்து போடுங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு போட்டப்புறம் தான் நமக்கு அந்த சிக்கனோட ஃப்ளேவரே ஃபீல் பண்ண முடியுது. உப்பு இல்லாத வரைக்கும் அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவரே நமக்கு தெரியாது, தெரியல. ஓகே இல்லை. இப்போ சிக்கன் வதங்க. ம், வதங்கட்டும். ஹை பண்ணலாமா, சிம்லேயே இருக்கட்டுமா? இல்லை சிம் பண்ணலாம், ஏன்னா சிக்கனும் நல்லா வதங்கும். ஓகே, அப்போ ஃபுல் சிம்மில் இருக்கும். சிக்கன் அதிகமாக போட்டோம்ல. ம், ஸோ மூடிடலாம். மூடி வச்சுட்டு ஸோ இன்னைக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது புதினா சிக்கன் தொக்கு. ஸோ இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை இப்போ பார்த்துட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் புதினா எடுத்து வச்சுருந்தோம். அந்த புதினாவை நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சு அரைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், ஆனியன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா போட்டு அதை வதக்கிட்டு அப்புறம் கர்ட் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணி மசாலா ஆட் பண்ணி. அந்த மசாலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பெப்பர். தண்ணி ஊற்றி கரெக்டான உப்பு போட்டு வதக்கிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தொக்கு ரெடி பண்ணி. ஓகே,